தென் மாவட்டங்களில் சாதிய மோதலை தூண்டிவிட முயற்சிப்பதாக கூறி திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த தீபக் ராஜா கடந்த 20ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையை கண்டித்து இயக்குநர் ப. ரஞ்சித் 21ஆம் தேதி சமூக வலைதளத்தில் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் தீபக் ராஜா கொலை வழக்கில் குறிப்பிட்ட சமூகத்தை சுட்டிக்காட்டி அவர்களை SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவரது பதிவு தென் மாவட்டங்களில் சாதிய மோதலை தூண்டும் வகையில் உள்ளதாக தென் தமிழக கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் வாரமுரளி பரமக்குடி DSP சபரிநாதனிடம் புகார் அளித்துள்ளார். சிவகாசியில் சிறு பட்டாசு ஆலைகளை மட்டும் குறிவைத்து ஆய்வு நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டி 150 ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. சிவகாசி அருகே நடந்த வெடிவிபத்தில் 10 பேர் உயிரிழந்ததை அடுத்து பட்டாசு ஆலைகளில் தொடர் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் பெரிய அளவிலான பட்டாசு தொழிற்சாலைகளை விட்டுவிட்டு சிவகாசி மற்றும் வெப்பங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் சிறு ஆலைகளை மட்டுமே குறிவைத்து ஆய்வு நடப்பதாக குற்றம் சாட்டும் உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5 மாதத்தில் 29 பேர் உயிர் பலியாயிருக்காங்க. இதுல 99% பேன்சி ரக வெடி செஞ்சதுனாலதான் ஆயிருக்கு. ஆனா அங்க ஆய்வு பண்ணி இதுவரையும் சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது இல்ல. ஆனா இந்த சிறிய ரக பட்டாசுகள் செய்யக்கூடிய ட்ரெடிஷனல் ஃபயர் செய்யக்கூடிய இடத்துல அதிகப்படியான சஸ்பென்ஷன், அதிகப்படியான ஃபேக்டரி மூடி சீல் வைக்கிறது தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. வேலை நிறுத்தத்தால் தமிழின் பட்டாசு மற்றும் கேப் வெடி உற்பத்தியாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்களின் 150 பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் 10,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனா்.